ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் ராம்ஜி. நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏரியா ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏரியா சேல்ஸ் ஆஃபீஸர்னால் இப்போ அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, எங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. இதில் ஒரு தனியாக பின்னாடி ஒரு குடோன் செக்ஷன் வச்சுருக்காங்க. அது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற ஒரு 50 வில்லேஜுக்கு உள்ள சின்ன சின்ன மளிகை கடை இருக்குல்ல, அந்த மளிகை கடைக்கு பொருள் கொடுக்குறது. எங்கள்கிட்டேருந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து அடுத்தடுத்த இதில் வசூல் பண்ணிப்போம். இந்த வாரம் போட்டால் அடுத்த வாரத்தில் பேமெண்ட் கலெக்ட் பண்ணிப்போம், அந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணுவோம். சில பொருளுக்கு வந்து 15 days கொடுத்துருப்பாங்க டைமு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு மண்டேனா திங்கக்கிழமைனா 10 கடை, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா வச்சுருப்போம். ஒரு 50-60 கடை இருக்குன்னா இந்த 50-60 கடை கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து 100 கஸ்டமர் இருக்காங்க. அந்த 100 கஸ்டமரும் 6 நாளில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏரியா, அந்த திங்கக்கிழமை பார்க்குற ஏரியாவில் கடைசியாக இருக்கிற ஒரு மளிகை கடை தான் நம்ம மலரக்கா வச்சுருக்க மளிகை கடை. அவங்க தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 100 கடையிலேயே ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ராம்கி ராம்கின்னு உயிரை விடுற அக்கா யாருன்னா மலரக்கா தான். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் 2-3 ரீசன் என்னென்னா, 1, அவரோட ஹஸ்பண்டு இல்லை, அது ஒரு ரீசன். அடுத்தது வந்து நாங்கள் மளிகை கடை ஜாமான் போடுறதுல இடையில் இப்போ ஒரு 5வது ஆளாக அவங்க வராங்கன்னா எங்களுக்கு ஏரியா கடைசி ஏரியா அதுதான், அதுக்கு அந்தானே எங்களுக்கு ஏரியா கிடையாது. அதை முடிச்சுட்டு அதோடு நேராக வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து கணக்கு அன்னைக்கு அந்த திங்கக்கிழமை கணக்கை கொடுக்க வேண்டியதான். ஆனால் கடைசி பாயிண்ட்டுங்கிறனால எப்பொழுதுமே அந்த கடையில் போய் வண்டியை ஆஃப் பண்ணி ஓரமாக ஓரம் கட்டி போட்டுட்டு அவங்க காஃபி போட்டு கொடுப்பாங்க, குடிச்சிட்டு வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு அப்படி உட்காந்து ஆசுவாசமாக சாப்பிட்டுட்டு ஆரம்பத்தில் அங்கே வந்து நிப்பாட்டிட்டு இங்கே எங்கே டீ சாப்பிட்லான்னு கேட்டப்போ ஏன் ராம்கி அப்படின்னு கேட்டாங்க. ஏன் சார்னு ஃபஸ்ட்டு பேசினாங்க, அப்புறம் ராம்கின்னு பேச ஆரம்பித்தாங்க. இல்லை எங்களுக்கு இதோட பாயிண்ட் முடிஞ்சிச்சு, நேராக போக வேண்டியதான், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு முகம்லாம் கழுவிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்த நட்பு தான். அப்புறம் அப்படியே பேசும்போது அக்கா என்ன வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பேசும்போது அவங்களுடைய கதையை சொல்லி அவங்க ரொம்ப அழுதாங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப 2 பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கார் வந்து தவறிட்டார், அவருக்கு வந்து டிபி இருந்தது எங்களுக்கு தெரியல, ரொம்ப நல்ல மனுஷன், கிடச்சாலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஒரு வெத்தலை பாக்கு பீடி சிகரெட்டு எந்த பழக்கமும் கிடையாது, எந்த பழக்கமும் இல்லா எல்லா பழக்கமும் இருக்கிறவங்கெல்லாம் தீர்க்க ஆயிஷாக கிடக்கிறாங்க, எந்த பழக்கமும் இல்லாத என் வீட்டுக்காரு, அவர் பேர் சங்கர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு திக்கு ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு யார் நம்புறது, ஒரு கூரை வீடு தான், எனக்கு எது சொல்லுமே வளர்க்காமல் அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார், கம்பெனி வேலை போக பின்னாடி தோட்டம் வச்சுக்கிட்டு, ஏன்னா பின்னாடி எங்களுக்கு வந்து பெரிய தோட்டம் இருக்குது, அதில் வந்து காய்கறி வச்சுக்கிட்டு எங்களை வந்து கண்கலங்காமல் படி தாண்டாமல் எங்களை வளர்த்தார். ஆனால் இருந்தோம் பிறந்தன அப்படி படி தாண்டாமல் வச்சுருந்தது எங்களை சீக்கிரமாக படி தாண்டி ஓட வைக்கிறதுக்காக பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி படுத்த படுக்கை ஆனார். அப்போ தான் எங்களுக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரிஞ்சுது. உருண்டு பிறண்டு அப்படி இப்படின்னு இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் விற்று போட்டு அவருக்கு பார்த்தோம், கடைசி அவரை காப்பாற்ற முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கும் போது அவர் கடைசியாக எங்களுக்கு செஞ்சுட்டு வச்சு போன ஒரு தோட்டத்துலேருந்து கத்திரிக்காயும் கொத்தரங்காயும் ஒரு கிலோ அரை கிலோ காய்ச்சிது. இதனாச்சும் எடுத்து வாசலில் வச்சா யாராவது ஒருத்தவங்க வாங்க மாட்டாங்களா, அதில் 10 ரூபா கிடச்சா ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி போடலாமான்னு நினைக்கும் போது தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அதை வெயிலில் வச்சா உள்ளே வச்சா தெரியாதுன்னு வெளியில் வைக்கும் போது சும்மா ஒரு சாக்கை வச்சு ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதில் எடுத்து வச்சோம். கீழே வைக்கும் போது மண் அடிக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சும்மா பழவை வச்சு அது மேலே வச்சோம். அதன் பிறகு இதை வச்சுட்டு இதில் ஒரு 20 ரூபா கிடைக்கும் போது இது கூட ஏதாவது பண்ணும் போது அப்போ ரெண்டு பேர் வந்து எங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அம்மா அம்மா என்கிட்ட பணம் இல்லைம்மா, நீ கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு தான் வேணால் கொடுக்குறேன், இந்த விலைக்கு கொடுத்தினா நம்ம ₹1 சேர்த்து விற்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்து இப்படி காய்கறி பண்ண ஆரம்பித்தோம். அந்த காய்கறி பண்ணும் போதே வந்து திடீர்னு ஒரு பால் வண்டி வந்து பால் போடுற வியாபாரம் பண்ணுறீங்களான்னு சொன்னாங்க. இப்படி படிப்படியாக ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க இப்படி ஒன்று ஒன்றா வச்சு சும்மா ஒரு கொட்டார பந்தல் மாதிரி 4 சாக்கை கட்டி ஒரு 4 கழியை வச்சு அப்படி ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒரு கீத்து கொட்டா போட்டு 4 மிட்டாய் டப்பா வச்சு எங்கள் இதுலேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்டாங்க, என்னம்மா இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க, ஏம்மா உன நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போது என் வீட்டுக்கார் இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணீர் விட்டுட்டு என்னுடைய துயரத்தை பார்த்து வியாபாரத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் அப்படி எனக்கு கடை நல்லா ஓட ஆரம்பிச்சு போகுது. நியாயமாக நேர்மையாக 10 காசு கிடைச்சா போதும், 50 காசுங்கிற இடத்துல 20 காசு கிடைச்சா போதும், ஆனால் அந்த வியாபாரம் வந்தால் தான் நமக்கு
வைத்த கழுவலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துன்னு சொல்லும்போது எனக்கு அக்கா மேலே அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு பிரியம் வந்துச்சு. அவங்க வந்து தன் முயற்சியில் தன் காலில் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் தன்னுடைய காலில் நிற்கணுங்கிறது நினச்சாங்கல்ல, அதுவே அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து அவங்களுக்கு அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். அப்புறம் அதை நம்பிக்கிட்டு தண்டல்காரவங்க மாதிரி வந்து உனக்கு 1000 வேணுமாம்மா 2000 வேணுமான்னு கேட்டாங்க. ஏமா அப்போ முத என்ன நம்பி ஒருத்தர் 1000 கொடுத்தாரு. அந்த 1000 கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் 5000 10000 இப்படி அந்த சீட்டுக்கு பணம் கொடுத்து அது வழியாக ஜாமான் வாங்கினேன். இப்படி படிப்படியாக வந்தப்போ ஒருத்தர் சொன்னார், ஏமா கரெக்டாக கட்டுறம்மா, கடையில் ஒரு பொருளுமே இல்லை கரெக்டாக கட்டுற இல்லைங்க, பொருள் வாங்கி கஷ்டப்பட்டு போட்டாலும் எலி தொல்லாது இது வந்துடுது. சரிம்மா இவ்வளோ இடமும் உன் இடம் தானே, எல்லாம் என் இடம் தாங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது, இதில் ஒரு கட்டடம் தான் கட்டிக்கம்மா, என்னங்க பொருள் வாங்கி போகிறதுக்கே உங்கள்கிட்ட வாங்கி போட்டு அதில் 200 கிடச்சி என் குடும்பம் ஓடுது, எங்கள் பசங்க 2 படிக்கிறாங்க, இதான் சூழ்நிலைனு. ஏம்மா இவ்வளோ அழகாக இருக்கிற நீ, இவ்வளோ நீ ஏதோ படிச்சிருக்கங்கிற, இதோ ஏதாவது ப்ரைவேட்டாக வேலைக்கு கூட போகலாமே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தாங்க ஐயா, ஆனால் வேலைக்கு போனால் அந்த குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது, யார் காலைல ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாயந்தரம் அது வந்தால் அதுக்கு ஒரு கஞ்ச தண்ணியை ஊற்றி யார் கொடுக்குறதுன்னொன்னே, அதுவும் வாஸ்தவம் தான்மா. சரி நான் ஒன்று செய்கிறேன், நாங்கள் வந்து 500,000 சீட்டு போடுறோம், 2,000,000 சீட்டு போடுறோம், அதை மாதிரி ஏதாவது ஒரு சீட்டில் நீ சேருமா, அந்த அளவுக்குலாம் எங்களால் செய்ய முடியாதுங்கய்யா, நான் வந்து டெய்லி தவணைக்கும் கொடுக்குறோம், இந்த மாதிரி சீட்டும் போடுறோம், தினம் நீ ஒரு 50 ₹100 கட்டு, 100 கட்டு அப்படின்னாரு. அது மாதிரி கட்டின உடனே உனக்கு சீக்கிரமாக அந்த சீட்டை சொல்லி எடுத்து கொடுக்குறேன்னாரு. அது மாதிரி 2-3 நான் தினம் தினம் 100 ₹3000 கட்டிக்கிட்டு இருந்தேன். 3000 எடுத்தோடனே 5000 முதல் மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன். 2வது மாதம் கொஞ்சம் கசர் வந்தது, அதை வச்சு கட்டும் போது 3வது மாதம் இன்னொருத்தவங்களுக்கு விழுந்த சீட்டை அவர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அந்த பணத்தை அப்படியே வாங்கி கசர்லாம் போக எனக்கு கைக்கு வந்தது வந்து 170,000 தான் கொடுத்தாங்க. அந்த 170 ஒரு கொத்தனார் வர சொல்லி அவரே இருந்து வந்து பேசினார். பேசி இந்த மாதிரி ஒரு கட்டி கொடுங்க அப்படின்னாரு. அவரு என் மேலே பரிதாபப்பட்ட அந்த மேஸ்திரி, கொத்தனார் மேஸ்திரி வந்து இந்த ஒரு 15x15 ஒரு 1.5 எனக்கு கட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஷட்டர் கட்டெலாம் போட்டு 1.5 ஆச்சு. அந்த ராக்கெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணுது. இருந்த காசை வச்சு காமா சும்மான்னு முடிச்சாச்சு. அதில் 10,000 9,000 மிச்சப்பட்டது அப்படின்னு என்கிட்ட அந்த கதையை சொல்லும் போது அவங்க மேலே அவங்கள வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாங்க. இவ்வளோ அழகாக இருந்தும் ஏதோ படிச்சிருக்காங்க, படிச்சிருந்தும் பசங்களையும் மெயின்டைன் பண்ணிட்டு ஏதாவது பண்ணணும்னு இன்றைக்கி வந்து ஒரு சாதனை பெண்ணாக மேலே வந்து அப்போ சொல்லும் போது, இப்போ ஏன் கண்கலங்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தான் கிடச்சி போச்சு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ கூட கவர்மெண்ட்டில் வீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பின்னாடி கூரை வீட்டை மாற்றிட்டு அதை கட்டிடுவீங்க எப்படியாவது, இன்றைக்கி நிறையா உங்களுக்கு அந்த தொடர்புகள் கிடச்சி போச்சு, இதை வச்சு நீங்கள் மேலே வந்துடுவீங்க, கவலை எல்லாம் சரி தான் ராம்கி, ஆனால் எனக்கு என்ன வயசு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். தெரியாக்கா அப்படின்னு, எனக்கு 28 தான் ஆகுது ராம்கி. என்னக்கா சொல்கிற அப்படின்னு, ஆமாம் கொஞ்சம் வறுமையில் இருந்தனால கொஞ்சம், ஆமாக்கா உன்னை பார்க்கும்போது அழகாக இருந்தாலும் வயசு 30 மேலே தெரிகிற மாதிரி இருக்குது, அது வாஸ்தவம் தாண்டா, இந்த மாதிரி தான் தெரியும், ஏன்னா நான் இப்போ தான் படிப்படியாக மேலே வரேன், அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறதுனால 28 தான் ஆகுது, 21 கல்யாணம் பண்ணேன், 6 வருஷம் வாழ்ந்தேன், 27 எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த 1 வருஷம் இப்போ 28 முடிஞ்சு 29 நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த 1.5 பட்ட பாடு தான் இந்த இடத்துல என்னை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு. ஆனால் இதுக்கு பிறகு நான் வாழ வேண்டிய வயசு எவ்வளோ தூரம் இருக்குது, ஆனால் அந்த பசங்களுக்காக என்னால் வாழ முடியாமல் இருக்கேன். நான் வாழக்கூடாது வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் என் மனசும் உடம்பும் அதை மீறிக்கிட்டு போகுது. இப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி ஓட்டுறதுனே தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்குது. எனக்கு பசங்க முக்கியம், வாழ்க்கை வாணா, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே குவிச்சிக்கிட்டு நான் தனியாக இருக்கிறது, அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க, அது எனக்கு வாணான்னு தான் சொல்கிறேன். என்னக்கா சொல்கிற, எனக்கு வந்து எனக்கே வயசு வந்து இப்போ 27 28 அவர் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது வயசு வித்தியாசம். எனக்கு நீ சொல்கிறத பார்த்தா நீ பிறந்த தேதி நான் பிறந்த தேதியும் 6-7 தான் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு அவங்க மேலே இன்னும் தனிப்பட்ட மரியாதை வந்துருச்சு. நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ஏதாவது தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உன்னதை வந்து மலர்னு பேரை சொல்லி கூப்பிடலாமான்னு கேட்டேன். ஏன்டா திடீர்னு அக்காங்கிறத எடுத்துகிட்டு மலர்னு பேரை சொல்லி கூப்பிட்றேன்னு சொல்கிற அப்படின்னு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னடா ரெண்டு பேருக்கும் 1 என்னை அக்கான்னு சொன்னா பேருங்கிறது அழைக்க தானே இருக்குது, நீ எப்படி வேணாலும் சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு மலரக்கா சொன்னது. நான் மலர்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 10 போச்சு,
பத்து நாள் கழித்து நான் வார வாரம் அப்புறம் வந்து ஏன்டா ஃபோன் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை ஒரு வேலையாக போயிடுச்சு, நீ பேசினானாச்சும் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அது கூட பேச மாட்டேன்டா, எனக்கு இன்னமும் ஒன்று இழந்த மாதிரி இருந்ததுடா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அது மாதிரி இழந்த மாதிரி இருக்கட்டும்னு தானே பேசாமல் இருந்தேன், அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். இல்லை என்னால் ஒரு 10-20 நாள் பேச முடியாது, கொஞ்சம் இன்னும் ஒர்க் இருக்குது அப்படின்னு. ஏ அது மாதிரி மட்டும் இருந்துடாதடா, நீ பேசுறதாண்டா எனக்கு கொஞ்சம் பெரிய ஆறுதலாக இருக்கும், எல்லா வேலையும் செஞ்சு போயிட்டு பசங்கள்லாம் படுத்த பிறகு 2 வாரத்தை பேசும்போது மனசு விட்டு பேசும்போது எனக்கு மனசு ஆறுந்த மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொன்னப்ப, அப்படியா நான் ஒன்று சொல்லுவேன், நீ வந்து உன் மேலே பரிதாபப்பட்டு சொன்ன இல்லை எதக்கப்பட்டு சொன்ன, உன் மேலே வந்து ஒரு பச்சா பாத்தால் சொன்னலாம் நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன சொல்லுடா அப்படின்னு. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன அடுத்தது வார்த்தையே வரல மலர்கிட்டேருந்து. ஏன் மலர் அப்படின்னா, இதுக்கு தான் அன்றைக்கி அக்கானு கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது நான் வந்து எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக சொல்லுவேன். நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், என்னடா சொல்கிற அப்படி இல்லை உன் கதை முழுக்க எனக்கு தெரியும், உங்கள் குழந்தை உன் குழந்தைனாலும் என் குழந்தைனாலும் ஒன்று தான், உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு ஒரு லைஃப் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேடிட்டு போனாலும் கிடைக்காது, அதனால் இந்த முடிவை நான் எடுக்கலான்னு இருக்கேன், நீனும் கடை வச்சுருக்க, நானும் இதே ஃபீல்டில் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கோம், நம்மளால் ஒரு மற்றவங்க எடுத்துக்காட்டாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். எந்த பதிலுமே இல்லை, ஃபோன் கட் ஆகிடுச்சு, நான் ஃபோனை வச்சுட்டேன். நைட்டு 3 மணி இருக்கும் திரும்ப ஃபோன் வந்துச்சு, எடுத்தேன். நீ சொன்னது உண்மைதானாடா அப்படின்னு கேட்டது. ஆமாம் மலர், நான் சொல்கிறது உண்மைதான், நான் வந்து இதை ஒரு ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கலை அப்படின்னா அன்னைக்கு அந்த நிமிஷமே சொல்லியிருப்பேன். உன் கூட என் மேலே உனக்கு எந்த அளவுக்கு ஆழம் இருக்குங்கிற அளவுத்தினால நான் பேசாமல் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வச்சுருந்தேன், என்னடா அப்படின்னு சொல்லி சண்டை வளர்த்துது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் உங்கள் குடும்பம்லாம் ஏற்றுப்பாங்க, குடும்பங்கிறது முக்கியம் இல்லை, நான் புரிய வச்சுப்பேன், ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட கொள்கை ஒரு முடிவு அதுதான் திண்ணமாக இருக்கணும், நம்ம வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும், என் குடும்பத்தையும் நான் பார்ப்பேன், உன் குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டியதான், நம்ம இதை விட இன்னும் சிறப்பாக மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு 100% ஓகே தான்டா, ஆனால் உங்கள் குடும்பம் அதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நாளைக்கு உங்கள் ஏரியா தான் நான் நேராக வந்து உன்னை பார்க்குறேன் அப்படி சொன்னோன்னே அவ்வளோ பூரிப்பு மலருக்கு. அடுத்த நாள் போனேன், நான் வருவேங்கிறதுக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு மலர். கடையில் நின்றுட்டு என் வண்டி சத்தம் கேட்ட உடனே ஒடியாந்து வந்து பார்த்தா, அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப பூரிப்பு தாங்கலை, குறிப்பு தாங்கலன்னொடனே சரி அப்புறம் பேசிட்டு என்ன சொல்லிச்சுன்னா, இன்றைக்கி வந்து கணக்கை வந்து டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடு, டிரைவர் வந்து உனக்கு கணக்கு கொடுக்கட்டும், நீ இரு கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னது. சரி ஓகே, ஆனால் அப்படி கொடுக்க முடியாது, பண விஷயம், நான் கொண்டு போய் கொடுத்துட்டு என்னோடய 2-வீலர் இருக்குது, நான் எடுத்துக்கிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னாப்புல நானும் கொண்டு போய் கணக்கெலாம் கொடுத்துட்டு திரும்ப வந்து வந்தேன். எனக்கு கேசரி ரெடி பண்ணி வச்சுருந்தாப்புல, அதை சாப்பிட்டுட்டு பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க தூங்கிட்டாங்க, தூங்கின பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும். எனக்கு ஆசை ஆசையாக பால் கொண்டாந்து கொடுத்தாப்புல, அது ரொம்ப சந்தோஷமாக பருகினேன். அன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தோம் நைட்டு முழுக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இரவு வந்து பேசியே சந்தோஷத்தில் வந்து கழித்தோம். எதிர்காலத்தை பற்றி என்னென்ன பண்ணணும் முடிவெடுக்கணும்னு, நீ எனக்காக உன்னையே விட்டு கொடுக்க தயாராகிட்டே, உனக்காக நான் என்னையே விட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மலர் சொன்னிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி ஒரு வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கான திருமணத்தை நாள் குறித்து இப்போ இன்றைக்கி நாங்கள் திருமணம் முடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மற்றவங்களுக்கு வந்து முன்னுதாரணமாகவும் நம்ம எடுத்து இருக்கோம். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னொரு நல்ல ஒரு பதிவில் அடுத்த விரைவில் சந்திக்கிறோம். வணக்கம்.